அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்க போகிறது எழுத்தாளர் திரு நா செந்தில்குமார் அவர்கள் எழுதிய டயப்பரப்பா சிறுகதை. வாங்க கதைக்கு போகலாம். மாநிறம், கலைந்த அடர்த்தி நிறைந்த கருமையான கூந்தல், பெரிய விழிகள், முத்து போன்ற பற்கள், மெலிந்த தேகம், பழைய சேலை, கையில் சுமார் 8 அல்லது 9 மாதம் நிறைந்த தன் கைக்குழந்தை என காலை 10 மணிக்கெல்லாம் அரசு மருத்துவமனையின் முன் நின்று கொண்டிருந்தாள் சித்ரா. உக்காருங்க மேடம், இன்னும் 3-4 பேர் கழிச்சுதான் நீங்கள் போகணும் என்றார் அந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் பெயர் தெரியாத ஒரு சகோதரர். பரவாயில்லைங்கண்ணா, நடந்துட்டு வேடிக்கை காட்டினா பாப்பா கொஞ்சம் அழுகாமல் இருப்பா, உக்காந்துட்டு கையில் வச்சிருந்தா அழுவாள் என்றாள் சித்ரா. குழந்தையை நோக்கி ஒரு சின்ன புன்னகையை வீசிவிட்டு அந்த இடத்தை கடந்து சென்றான் அந்த இளைஞன். மருத்துவரைக்கான உள்ளே செல்லும் சித்ராவின் முறை வந்தது. வாங்க மேடம், வந்து உக்காருங்க. குழந்தையோட பேர் என்ன? குழந்தைக்கு இது 8வது மாதம். என்ன பிரச்சனை என்று கேட்டார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் டாக்டர். பாப்பா பேர் ஐஸ்வர்யா டாக்டர். இது பாப்பாவுக்கு 8வது மாதம் டாக்டர். என்னன்னு தெரியலைங்க, குழந்தைக்கு 2 நாளாக தொடர்ந்து லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. முதல்ல நானும் வயிறு சுத்தம் ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு 3வது நாள் குழந்தை படுற கஷ்டத்தை பார்க்க முடியலை. ஏம்மா, குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்குறீங்க, இல்லை மாட்டுப்பால் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா என்று கேட்டார் டாக்டர். தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறா டாக்டர் என்றாள் சித்ரா. சரிம்மா, தாய்ப்பால் தான் குழந்தைக்கு நல்லது, குழந்தைக்கு வேற ஏதாச்சும் புதுசாக சேர்த்தீங்களா என்று கேட்டுக்கொண்டே குழந்தையின் வயிறை அமுக்கி பார்த்தார் டாக்டர். ஆமாங்க டாக்டர், 8 மாதம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு முட்டையோட வெள்ளக்கரு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன் டாக்டர் என்றாள் சித்ரா. புதுசாக ஏதாச்சும் சேர்த்தா குழந்தைங்க வயிறுக்கு ஒத்துப்போக கொஞ்ச நாள் ஆகும். நோ ப்ராப்ளம், குழந்தைக்கு பல் வேற போட ஆரம்பிக்க போகுது, அதனால் ஏற்படுற உடல் வேதியியல் மாற்றங்களால் கூட குழந்தைக்கு வயிறு வலி ஏற்படலாம். குழந்தை மோஷன் எந்த கலரில் போகிறா என்றார் டாக்டர். டாக்டர், ஒரு சில தடவை பச்சை கலரில், ஒரு சில தடவை அடர் மஞ்சள் நிறத்தில் போகிறா டாக்டர். அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா, குழந்தையோட மோஷன் நிறமில்லாமல் வந்துச்சுன்னா மட்டும் டிலே பண்ணிடாமல் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க என்று சொல்லிக்கொண்டே மருந்துகளை எழுத ஆரம்பித்தார் டாக்டர். டாக்டர், அப்படியே சளி மருந்து, காய்ச்சல் மருந்து, இருமல் மருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுங்க டாக்டர் என்றாள் சித்ரா. காய்ச்சல் மருந்து, இருமல் மருந்து ரெண்டையும் எழுதித்தரேன், சளி பிடித்தால் மட்டும் செக் பண்ணிட்டு தான் மருந்து கொடுக்கணுமா என்று சொல்லிக்கொண்டே எழுதிய மருந்து சீட்டை சித்ராவின் கையில் கொடுத்தார் டாக்டர். ரொம்ப நன்றிங்க டாக்டர் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு சீட்டை விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தாள் சித்ரா. குழந்தைக்கு அடுத்த மாதம் மறக்காமல் 9வது மாத தடுப்பூசி போட்டுக்கம்மா என்று சொன்னார் டாக்டர். சரிங்க டாக்டர் என்று தலையை அசைத்துவிட்டு மருத்துவமனையின் வளாகத்தில் இருந்த அரசு பார்மசிக்கு மருந்து வாங்க கிளம்பினாள் சித்ரா. அரசு மருத்துவமனையின் வளாகத்திலேயே அமைந்திருந்த அரசு பார்மசியில் அமர்ந்திருந்த மருந்து வழங்கும் பெண்ணிடம் மருந்து சீட்டை கொடுத்துவிட்டு நின்றாள் சித்ரா. குழந்தை என்று முக்கியது. அந்த சத்தத்தில் குழந்தை மீண்டும் டயப்பரில் மலம் கழித்து இருப்பதை உணர்ந்தாள் சித்ரா. இந்த பாருமா, காய்ச்சல் மருந்து, இருமல் மருந்து ரெண்டுமே இருக்குது, ஆனால் இந்த வயிற்றுவலி மருந்து மட்டும் இல்லை, அதை மட்டும் வெளியில் இருக்கிற தனியார் பார்மசியில் வாங்கிக்கோங்க என்றால் பார்மசியில் இருந்த பெண். ஐயோ மேடம், என்கிட்ட கையில் காசு கம்மியாக இருக்கு, இன்னொரு டைம் நல்லா தேடி பாருங்க என்றாள் சித்ரா. மேடம், இந்த மருந்தோட ஸ்டாக் முடிஞ்சு போச்சுங்க, எழுதி போட்டிருக்கோம், 2 நாளில் வந்துடும், வேணும்னா 2 நாள் கழித்து வந்து வாங்கிக்கங்க, அப்படி இல்லை அவசரம்னா எதிரில் இருக்கிற
தனியார் பார்மசியில் வாங்கிக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே சளி மருந்தையும் இருமல் மருந்தையும் சித்ராவின் கையில் கொடுத்தால் பார்மசியிலிருந்த அந்த பெண், குழந்தைக்கு வயிறு வலி மருந்து தானே இப்போ வேணும் என்று நினைத்து கொண்டே, சரிங்க மேடம், இங்கே பாத்ரூம் எங்கே இருக்கு என்று கேட்டாள் சித்ரா. அதோ லெஃப்ட் சைடு போங்க, எண்டில் இருக்கோம் என்று கையை காட்டினாள் பார்மசியில் இருந்த பெண். ரொம்ப நன்றிங்க என்று சொல்லிக்கொண்டு கழிவறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சித்ரா. கழிவறையின் உள்ளே சென்று குழந்தைக்கு போட்டிருந்த டயப்பரை கழற்றிவிட்டு மலத்தை சுத்தம் செய்தாள். கையில் முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்திருந்த மற்றொரு டயப்பரை மாற்றினாள் சித்ரா. பாப்பா, அம்மா கிட்ட இந்த ஒரே டயப்பர் தான் சாமி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே குழந்தையின் முகத்தில் முத்தமிட்டாள். வெளியே வந்து அங்கு இருந்த குப்பை தொட்டியில் டயப்பரை போட்டாள். குழந்தைக்கு நாவெல்லாம் வறண்டிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து இருந்த தண்ணீரை பால் புட்டியில் கொடுத்தாள். ஆள் நடமாட்டமில்லாத மறைவான ஒரு மரத்திற்கு பின்னால் சென்று துண்டால் மார்பை மூடிக்கொண்டே பால் கொடுத்தாள். குழந்தை தூங்க ஆரம்பித்தது. அதற்கு பின் தூங்கும் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு அரசு மருத்துவமனையின் எதிர்ப்புறம் இருந்த பிரைவேட் பார்மசியை நோக்கி விரைந்தாள். அண்ணா, இதில் எழுதியிருக்கிற வயிற்று வலி மருந்து மட்டும் கொடுங்க என்று மருந்து சீட்டை நீட்டினாள் சித்ரா. இருக்குமா, 85 ரூபா, பில் போட்டு விடலாமா என்று கேட்டான் அந்த பார்மசியிலிருந்த விற்பனையாளன். சரிங்கண்ணா, பில் போட்டுருங்க என்று தன் பர்சின் உள்ளே ஓரத்தில் மடக்கி பதித்து வைத்திருந்த ஒரேயொரு ஒற்றை 100 ரூபாய் தாளை எடுத்து அந்த பார்மசி ஊழியரிடம் கொடுத்தாள் சித்ரா. அதற்குள் குழந்தை மீண்டும் அழுது கொண்டே என்று முக்கியது. டயப்பரை திறந்து பார்த்தால் மீண்டும் தண்ணீர் கலந்து அடர் மஞ்சள் நிறத்தில் டயப்பரில் மலம் கழித்து இருந்தது குழந்தை. ஐயோ பாப்பா, அம்மா கொண்டு வந்திருந்த 3 டயப்பரும் காலி என்று சொல்லிக்கொண்டே தலையில் கை வைத்தாள் சித்ரா. அதற்குள் இந்தாங்க மேடம் மருந்து என்று சொல்லிக்கொண்டு அந்த மருந்தினை கொடுத்தான் அந்த பார்மசி ஊழியர். மருந்தையும் மீதமுள்ள 15 ரூபாயையும் பத்திரமாக வாங்கி உள்ளே வைத்தாள் சித்ரா. இன்னொரு டயப்பர் வாங்கலாம் அப்படின்னா 28 ரூபா ஆகும், ஆனால் கையில் 15 ரூபா தான் இருக்குது என்று நினைத்தாள் சித்ரா. அந்த நேரத்தில் 70 வயது மதிக்கத்தக்க நல்ல ஆரோக்கியமான உடல் உருவம் கொண்ட ஒரு முதியவர் பேஷன் ப்ரோ பைக்கில் வந்து பார்மசியின் முன் இறங்கினார். தம்பி, ஃபோன் பண்ணி நேற்று சொன்னேனே, எடுத்து வச்சிட்டிங்களா என்று கேட்டார் அந்த முதியவர். அவர் கேட்ட தொனியிலிருந்தே வழக்கமாக இந்த மருந்து கடையில்தான் அவர் மருந்துகளை வாங்குவார் என்பதை சித்ராவால் யூகிக்க முடிந்தது. சார், உங்களுக்கு இல்லாததா? நீங்கள் கேட்டு நான் பேக் பண்ணாமல் இருப்பேனா? நேத்தே எடுத்து பேக் பண்ணியே வச்சாச்சு. இந்தாங்க, நீங்கள் கேட்ட லார்ஜர் சைஸ் டயப்பர் என்று வெளியே வந்து பெரிய பாலித்தீன் கவரில் போடப்பட்டிருந்த அந்த பெரிய பண்டிலை அந்த முதியவரின் கைகளில் கொடுத்தான் பார்மசி ஊழியர். சரிங்க தம்பி, எவ்வளோ ஆச்சுன்னு மெசேஜ் பண்ணிருங்க, நான் எப்பவும் போல கூகுள் பே பண்ணிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே தனது பேஷன் ப்ரோ பைக்கில் அந்த பண்டிலை வைத்து கொண்டு வண்டியில் சாவியை போட்டார் அந்த முதியவர். அங்கே நடந்த சம்பாஷணைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டே குழந்தை மலம் கழித்து இருந்த டயப்பரை கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு அங்கே அருகிலிருந்த கழிவுநீர் கால்வாயில் தான் கொண்டு வந்திருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை கொண்டு குழந்தையை அவசர அவசரமாக சுத்தம் செய்துவிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று புறப்பட தயாரான முதியவரை கூப்பிட்டாள் சித்ரா. அந்த முதியவரும் ஸ்டார்ட் செய்த வண்டியை நிறுத்திவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கினார். சொல்லுமா, ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டார். ஐயா, என் பேர் சித்ரா, குழந்தைக்கு 2 நாளாக லூஸ் மோஷனுங்க. ஐயா, இதோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டத்தான் வந்தேன். வீட்டிலிருந்து கிளம்பும்போது வீட்டில் இருந்த
மூணு டயப்பர் எடுத்துக்கிட்டு வந்தேன். பஸ்ஸில் வரும்போதே ஒரு தடவை குழந்தை மோஷன் போயிட்டா, அப்புறம் மீதி இருந்த ரெண்டு டயப்பரும் தீர்ந்து போச்சுங்க ஐயா. இதோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களே லார்ஜர் சைஸ் டயப்பர், அதே சைஸ் தான் ஏன் குழந்தைக்கும், அதில் ஒன்றே ஒன்று கொடுங்க ஐயா என்று கேட்டாள் சித்ரா. பெரியவர் கலகலவென்று சிரித்தார். இங்கே பாரு தங்கம், நான் வச்சிருக்கிற டயப்பர் சைஸ் லார்ஜர் சைஸு தான், ஆனால் அது குழந்தைங்களுக்கு போடுறது இல்லை, இது பெரியவங்களுக்காக வாங்கினது, குழந்தைக்கு போட்டால் பெருசாக இருக்குமே, பரவாயில்லையா என்று மீண்டும் சிரித்தார் பெரியவர். ஐயோ சாரிங்க ஐயா, கொண்டு வந்த மூணு டயப்பரும் முடிஞ்சு போச்சு, அதான் யாரை கேட்க என்ன பண்ணன்னு ஒன்றுமே புரியலைங்க, உங்கள் கிட்ட கேட்டால் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுச்சு, அதான் கேட்டேன் என்றாள் சித்ரா. தம்பி குழந்தைங்க போடுற லார்ஜர் சைஸ் டயப்பர் ரெண்டு பாக்கெட் எடுத்துட்டு வா என்று மெடிக்கல் ஷாப் ஊழியரிடம் சொன்னார் பெரியவர். ஒரு நிமிஷமுங்க ஐயா என்று சொல்லி தொங்கிக் கொண்டிருந்த இரண்டு டயப்பர் பாக்கெட்டுகளை பீத்து கொண்டு வந்தார் அந்த மெடிக்கல் ஷாப் ஊழியர். ஐயா ரெண்டு பாக்கெட் எல்லாம் வேணாம், ஒன்று போதும் என்று தாழ்மையான குரலில் சொன்னாள் சித்ரா. இருக்கட்டுமா, இது என்ன கெட்டு போகிற பொருளா, எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் குழந்தை பையனா பொண்ணா பேர் என்ன என்று கேட்டார் பெரியவர். பெண் குழந்தை தான் ஐயா, பேர் ஐஸ்வர்யா என்று சொல்லிக்கொண்டே குழந்தையின் தலையை வருடினாள் சித்ரா. ஆஹா எவ்வளவு அழகான பேர், குழந்தையோட முகத்திற்கு ஏத்த பேர் என்றார் பெரியவர். பிறந்த வீட்டில் தான் ஐஸ்வர்யம் இல்லை, பேர்லையாவது இருக்கட்டுமேனு தான் வச்சேன் என்றாள் சித்ரா. ஏம்மா தனியாக வந்திருக்க, வீட்டில் யாரும் கூட வரலையா, உன் வீட்டுக்காரரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்டார் பெரியவர். புருஷனா, கூட இருந்தால் கூட்டிகிட்டு வரலாம் என்று பெருமூச்சு விட்டாள் சித்ரா. வெளியூரில் வேலையில் இருக்காரா, சரி வீட்டில் அப்பா அம்மா யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்டார் பெரியவர். வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா வாங்கம்மா அப்படின்னு தைரியமாக கூப்பிட்டு இருக்கலாம் என்று கவலையுடன் கூறினாள் சித்ரா. என்ன ஆச்சு கண்ணு, விரக்தியாகவே பதில் சொல்கிற, குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு இந்த டயப்பரை மாட்டிவிடு என்றார் பெரியவர். சித்ராவும் அப்படியே செய்தாள். இப்போ சொல்லுமா ஏன் தனியாக ஹாஸ்பிட்டல் வந்திருக்க என்று மீண்டும் கேட்டார் பெரியவர். ஐயா நான் பண்ணினது லவ் மேரேஜுங்க, ரெண்டு வருஷமாக ஒருத்தரை லவ் பண்ணேன், வீட்டில் சொன்னால் பிரிச்சுருவாங்கன்னு பயந்து ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு குடும்பத்துக்காரரும் பஞ்சாயத்து பண்ணினாங்க, எங்கள் அம்மா சாமி வீட்டுக்கே திரும்பி வந்துரு அப்படின்னு கெஞ்சினாங்க, ஆனால் எனக்கு என் மாமா தான் முக்கியம், என் காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன், ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்தாங்க, கடைசியில் நீ என் பொண்ணே இல்லை, உங்கள் அப்பன் இல்லாமல் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நல்ல உபகாரம் செஞ்சிட்ட அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் நீயே ஒரு தண்ட சோறு, உனக்கே பெத்த பாவத்துக்கு பாவம்னு சோறு போட்டா துண்ணுட்டு ஒழுக்கமாக இருக்காமல் எதுக்குடா நான் ஏன் கல்யாணம் பண்ணினேன், ஏண்டி நீ யாரு, உன்னை நான் பார்த்ததே இல்லையே, ஆமாம் ஒருத்தங்கிட்ட தாலி வாங்கிறதுக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போகிறானா சம்பாதிக்கிறானா ஒன்றுமே கேட்க மாட்டியா, இங்கே பாருடா நீ மட்டும் வர்றதுனா வா, இல்லாட்டி வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவரும் நானும் காலில் விழுந்து கெஞ்சி அவர் வீட்டிலையே அடைக்கலம் புகுந்தோம். காதலுக்கு காசு பணம் எதுவும் வேணாம், அப்பா அம்மா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு காலேஜ் போயிட்டு இருந்ததால் எனக்கும் கஷ்டம் தெரியலை, படிக்கிற வயசில் படிக்காமல் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆட்டோ ஓட்டிட்டு மீதி நாள் ஏன் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்ததால் குடும்ப கஷ்டம் அவருக்கும் தெரியலை, அவ்வளவு ஏன் கல்யாணம் ஆன புதுசில் கூட ஒன்றும் தெரியலை, ஒரு மாதம் பெத்த கடனுக்கு அவங்களே சோறு போட்டாங்க, அதற்குள்ளே எனக்கும்
நாள் தள்ளி போய் பாப்பா வயிற்றில் நின்னா. அவளை எங்களோட காதல் பரிசுன்னு நானும் நினச்சேன். காதலிக்கும்போது கண்ணே மணியேன்னு கொஞ்சின என் காதலன், தாலி கட்டின என் புருஷன், கல்யாணம் முடிஞ்சு முதல் நாளே காம பசியை தீர்த்துக்கிட்ட என் கணவன், இந்த குழந்தை வேண்டாம் கலைச்சிடலான்னு கொஞ்ச நாள் கழித்து வேற வேலை ஏதாச்சும் கிடைச்சதுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் மேலே வச்ச காதலுக்கு கிடைச்ச முதல் பரிசை நான் இழக்க விரும்பலை. குழந்தைய கலைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அத்தனை நாள் கண்ணே மணியேன்னு கொஞ்சின புருஷன் முதன்முறையாக கத்துனான், அடித்தான். காதலிக்கும்போது எப்போவாச்சும் தான் தண்ணி அடிப்பேன்னு சொன்னவன் அடிக்கடி தண்ணி அடித்தான். எதிர்த்து கேட்டா எனக்கும் அடிதான், குறுக்க வந்து தடுத்தா எங்கள் அத்தைக்கும் அடிதான். 2 வருஷமாக இனித்த காதல் கல்யாணம் ஆகி 5 மாசத்தில் கசக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் வயிற்று மேலே எட்டி உதைக்க வந்தான். எங்கள் அத்தை குறுக்கால வந்து விழுந்து எனக்கு விழுக வேண்டிய உதைய வாங்கிக்கிட்டாங்க. அந்த உதைக்கு அப்புறம் எங்கள் அத்தை, நீங்கள் தேடிக்கிட்ட வாழ்க்கை உங்களுக்கு இடையில் வந்து என்னால் அடி உதை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமோ நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் கூடையே தான் இருந்தேன். அதற்கு பிறகும் அவர் சரியாக ஆட்டோ ஓட்ட போகவே இல்லை. அதற்குள்ள அவர் எனக்கு முன்னாடி லவ் பண்ணின ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் எதேச்சையாக நான் அவர் ஃபோனை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. எதிர்த்து கேட்டேன், மறுபடியும் அதே கோபம் அதே அடி. என்னையும் என் வயிற்றில் இருந்த குழந்தையும் காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியலை. வேற வழியே இல்லாமல் கல்யாணத்திற்கு முன்னாடி ஒத்த ஆளாக எங்கள் அம்மாவுக்கு பாரமாக இருந்தேன்னா, வயிற்றில் குழந்தையோட இரட்டையாளாக திரும்பி பிறந்த வீட்டுக்கே என் 7வது மாசத்தில் போனேன். அதுக்கப்புறம்தான் பாப்பா எனக்கு பிறந்தாங்க ஐயா என்று அழுது கொண்டே சொல்லி முடித்தாள் சித்ரா. ஏம்மா, உன் புருஷன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா என்று கேட்டார் பெரியவர். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஐயா. வயிற்றில் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு 9 மாதம் வரைக்கும் நடந்தேன். அவன் எல்லா தப்பும் பண்ணிட்டு என் நடத்தைய பற்றி வாய் கூசாமல் பொய் சொல்கிறானுங்க ஐயா என்று கண்ணில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்தாள் சித்ரா. நான் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் பேசி ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் பெரியவர். வேணாமுங்க ஐயா, 4 மாதத்துக்கு முன்னாடி என் புருஷன் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என் காதல் செத்து போய் பல மாதம் ஆச்சுங்க ஐயா. இப்போ அவருக்கு வேற ஒருத்தி, அவரோட முதல் காதலி கிடைச்சிட்டா. அன்புக்காக எப்போவும் பிச்சை எடுக்கக்கூடாது பாருங்க, அதான் விட்டுட்டேன் என்றாள் சித்ரா. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, நீ என்ன வேலைக்குமா போகிற என்று கேட்டார் பெரியவர். என் அம்மா தான் வேலைக்கு போகிறாங்க ஐயா. இந்த பச்சை குழந்தைய நான் யாருக்கிட்ட விட்டுட்டு போகிறதுங்க, என்னை பற்றியே நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐயா, உங்கள் பேர் என்ன, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க என்று கேட்டாள் சித்ரா. என் பேர் சோமநாதன், என் மனைவி பேர் லட்சுமி, ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர். என் ஒய்ஃபும் ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் தான். நாங்கள் அந்த காலத்து காதல் ஜோடிகள், கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து பிறந்தான் என் ஒரே மகன். என்ன, காலம் கழித்து குழந்தை கொடுத்த கடவுள் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைய எங்கள் கிட்ட கொடுத்துட்டாரு, அதற்கெல்லாம் நான் வருத்தப்படலாமா என்றார் பெரியவர். சந்தோஷத்தோடு கேள்வி கேட்ட சித்ராவின் முகம் வாடி போனது. ஐயா, இந்த டயப்பர் யாருக்கு என்றாள் சித்ரா. என் பொண்டாட்டி லட்சுமிக்குமா, 1-5 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்தது அவளுக்கு. அப்போ இருந்து அவ பெட் பேஷண்ட்டு தான் என்றார் சோமநாதன். சித்ராவால் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போய் நின்றாள். ஏமா, நீ என்ன படிச்சிருக்க என்று கேட்டார் சோமநாதன். நான் பிஎஸ்சி நர்சிங் 2 வருஷம் படித்தேன் ஐயா. 3வது வருஷம் படிக்கிறப்ப தான் இந்த பாழாய் போன காதல் முத்தி
ஓடிப்போய் படிப்பை தொலைச்சிட்டேன். இதுதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க போல இருக்குங்க ஐயா என்று சொன்னாள் சித்ரா. ஏம்மா, கடவுளாய் பார்த்துதான் உன்னை என் கண்ணில் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் நர்ஸாக வேலை செஞ்ச பொண்ணு வேலையை விட்டு போய் 1 மாதம் ஆச்சு. ஒத்த ஆளாக வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு என் பையனையும் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்ணு. நீ 2 வருஷம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன்னு சொல்கிற, என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டியை பார்த்துக்கோம்மா. பெரிய வேலை எதுவும் இருக்காது. காலையில் சாப்பாடு நான் செஞ்சுடுவேன். மதியம் ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சுட்டு என் பொண்டாட்டியை பகலில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நானும் ஒத்தாசை செய்கிறேன் என்றார் சோமநாதன். ஆனா ஐயா என்று இழுத்து கொண்டே தன் குழந்தையை பார்த்தாள் சித்ரா. கண்ணு, நீ என்னை நம்பினால் மட்டும் வா. என் வீட்டில் யார் கூடயும் பேசாமல் இருந்து பைத்தியம் பிடிச்சிக்கும் போல இருக்குமா. அமைதியாக பேய் வீடு மாதிரி இருக்கிற என் வீட்டில் உன் குழந்தை சத்தம் கேட்டால் கலையே வந்துடும் கண்ணு. காலையில் 9 மணிக்கு வந்துரு, சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுமா. இதுக்கு முன்னாடி இருந்த நர்ஸுக்கு 15,000 கொடுத்தேன், உனக்கு கொஞ்சம் மேலே போட்டு தரேன். யோசிக்காம ஓகே சொல்லுமா என்றார் சோமநாதன். சித்ரா சரி என்று தலையாட்டி விட்டு ஐயா நான் நாளையிலிருந்து வரேன் என்று சொல்லி சோமநாதனின் அலைபேசி எண்ணை பேப்பரில் குறித்து கொண்டு வீட்டு முகவரியையும் வாங்கி கொண்டாள். அன்று மாலை வேலைக்கு போய்விட்டு வந்த அவளின் அம்மாவிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாள். கடவுள் வழிவிட்டுட்டாரடி, வழிவிட்டுட்டாரு. நான் வேணும்னா குழந்தைய வீட்டில் இருந்து பார்த்துக்கவா என்று கேட்டாள் சித்ராவின் அம்மா. இல்லைம்மா, 1-2 நாள் ஏன் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே எப்படி நிலைமை என்று பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அம்மா என்றாள் சித்ரா. அடுத்த நாள் 8 மணிக்கெல்லாம் சோமநாதனின் வீட்டிற்கு முன்னால் தன் 8 மாத கை குழந்தையுடன் போய் நின்றாள் சித்ரா. சோமநாதன் உள்ளே சித்ராவை அழைத்துச் சென்று அவருடைய 24 வயது மகனையும் தன் பக்கவாதம் பாதிக்கப்பட்ட மனைவியையும் காட்டினார். அப்பொழுது குழந்தை ஐஸ்வர்யா சோமநாதனின் வீட்டிற்குள் யூரின் போனாள். சித்ரா ஓடிச் சென்று ஓரத்தில் இருந்த மக்கை எடுக்கப் போனாள். பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் கண்ணு என்று சொல்லி குழந்தையை தள்ளி உட்கார வைத்துவிட்டு சித்ராவிடம் மக்கை வாங்கி சுத்தம் செய்தார் சோமநாதன். உள்ளே போய் என் பொண்டாட்டியோட டயப்பரை மாற்றிவிடு கண்ணு என்றார் சோமநாதன். சித்ராவும் உள்ளே சென்று சோமநாதனின் மனைவிக்கு டயப்பரை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் குழந்தைக்கு புது ஆர்கானிக் டயப்பரை மாட்டியிருந்தார் சோமநாதன். அவளுடைய பட்டன் அலைபேசியை எடுத்து சோமநாதனின் அலைபேசி எண்ணை டைப் செய்து அலைபேசி எண்ணை என்னவென்று சேவ் செய்யலாம் என்று யோசித்தால் என்ன நினைத்தாலோ அடுத்த நொடியே டயப்பரப்பா என்று சேவ் செய்தாள். ஆம், சோமநாதன் அவளுக்கு இனிமேல் அப்பாதான், அவருக்கு அவள் மகள்தான். ஒரு நல்ல உறவு பிறக்க பெரியதாய் வேறு என்ன வேண்டும்? 1 டயப்பர் போதாதா என்ன? கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.